இன்றைக்கி பண்ணகரை கடையை போகிறோம். இந்த பண்ணகரை கடையத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, புளி, உப்பு. முதல்ல நம்ம பண்ணக்கீரை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கடாயில் கொக்க வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் பண்ணக்கீரை போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பண்ணக்கீரையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்கும்போது திட்டமாக சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதையும் கடையும் போது யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம கீரை வந்துச்சான்னு பார்த்துடலாம். கீரை வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலையோ இல்லை தனியாகவோ கீரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் கீரை குழம்புக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு கல்ச்சட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கல்ச்சட்டில் போட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடையில் நம்ம கீரையை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கீரை கடையத்துக்கு முன்னாடி நம்ம வதக்கி எடுத்த பச்சை மிளகாய்லாம் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆகி கடைஞ்சிடும். அடுத்ததான் நம்ம கீரை சேர்த்து கடைஞ்சிக்கலாம். கீரை போட்டு இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கீரை வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும். அதனால் அதிலேயே சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளி தாளிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இறக்கிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணக்கீரையை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிடைக்கிற பெல் பட்டன் அப்புறம் நான் போகிற வீடியோ